கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம ஒரு புது டீச்சிங்குள்ள கடந்து போக போறோம். கிறிஸ்துவுக்குள் நீ யார், அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் யாராய் இருக்கிறோம், நம்முடைய அடையாளம் என்ன, ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். இந்த சத்தியத்தை நீங்க கற்றுக்கொள்றப்போ உங்க வாழ்க்கை தலைகீழாக மாற முடியும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறப்போ இயேசு யாருங்கிற வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொள்றான். சபையானது வெளிப்பாட்டின் மேலதான் கட்டப்படுது. வெளிப்பாடு இல்லாம நாம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததான் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்பத்தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஒன்னு யோவானின் புத்தகம் 4:17 இப்படி நாம் பார்க்கிறோம், நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தின் பிற்பகுதியில நாம் இப்படி பார்க்கிறோம், அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த வசனத்துல நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது பிரசன்டென்ஸ்ல நிகழ்காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. நாம் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நாம் இருக்கிறோம். இயேசு மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு இப்போ முழு வல்லமையோடு இருக்கிறார், முழு வெற்றியோடு இருக்கிறார், முழு அதிகாரத்தோடு இருக்கிறார். அதே மாதிரிதான் இப்ப நாமளும் முழு வல்லமையோடு இருக்கிறோம், முழு அதிகாரத்தோடு இருக்கிறோம், முழு வெற்றியோடு இருக்கிறோம். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட, இயேசுவுக்கு இருக்கிற அதே முழு வல்லமை, அதே முழு அதிகாரம், அதே முழு வெற்றியோட தான் இப்ப நாம இருக்கிறோம். அந்த வெற்றி அடையறதுக்கு நாம ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டியதா இருக்கு. வசனத்தின்படி, சத்தியத்தின்படி நாம் இப்ப வந்து அந்த முழு வல்லமை, முழு அதிகாரம், முழு வெற்றியோடு கூட தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது இயேசுவை போலவே தான் நாம் இருக்கிறோம். ஆனாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த வல்லமையை பயன்படுத்துகிறதற்கும், அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிறதற்கும், நாம் வெற்றியோடு கூட வாழ்வதற்கும், அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதற்கும் நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி தேவையாயிருக்குது. அதுக்கு முதலாவது இயேசு யார் அப்படிங்கிற வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயுவின் புத்தகம் 16:13-16 நாம் வாசிக்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பாருங்க, இந்த வேத வசனத்துல நாம் பாக்கிறோம், இயேசு சீஷர்களை பார்த்து கேக்குறாரு, என்ன ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவங்க எல்லாரும், சீஷர்கள் எல்லாரும் சொல்றாங்க, உங்களை யோவான் ஸ்நானகன்னு சிலர் சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இயேசு அவங்கள பார்த்து திரும்பவும் கேக்குறாரு, நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்கும்போது சீமோன் பேதுரு மட்டும்தான் அதற்கு சரியான பதில சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதாவது பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டை அவன் சொல்லுகிறான். தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இயேசுவை குறித்த இந்த வெளிப்பாடு, அதாவது இயேசு வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின சர்வலோக அதிபதியாகிய பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிற வெளிப்பாடுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாய் தேவைப்படுது. ரோமரின் புத்தகம் 10:8-10 நாம் இப்படி வாசிக்கிறோம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவன் என்று ஒப்புக்கொண்டு வாயினால அறிக்கை பண்ணி விசுவாசிச்சு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றதன் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு வருதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நாம் ரட்சிக்கப்பட்ட போது, அதாவது நம்மை
ரட்சிப்புக்குள் நடத்தினவர்கள் நம்மளை என்ன பண்ண வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மை இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள். நம்முடைய வாயினால் அறிக்கையிட பண்ணினார்கள், விசுவாசிக்கும்படியாக சொன்னார்கள். இயேசுவை சொந்த ரட்சராக நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னாங்க. அப்படி நாம் செய்த போது நமக்கு ரட்சிப்பு கடந்து வந்தது. இது நமக்கு மட்டும் இல்ல, வேதாகமம் சொல்லுகிற வண்ணமாக இந்த முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இயேசு கிறிஸ்து தேவன்கிறத ஒப்புக்கொண்டு வாயினால் அறிக்கையிட்டு விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மட்டுமே அவனுக்கு ரட்சிப்பு வருது. எபேசியரின் புத்தகம் 2:8-9 வரை இப்படி பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவன் ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் பெருமை பாராட்டவோ மேன்மை பாராட்டவோ ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பிதாவினுடைய கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால ஒண்ணுமே நடக்கல, இது முழுவதுமாக தேவனுடைய பரிசு. தேவனுடைய ஈவு அப்படின்னா தேவனுடைய பரிசு. அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அதாவது யாருமே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்ட கூடாதபடிக்கு அது எந்த கிரியைகளினாலும் உண்டாகவில்லை, அது தேவனுடைய கிருபையினால் தான் ரட்சிப்பு உண்டாகிறது. மத்தேயுவின் புத்தகம் 16:13-16 வரை திரும்பவும் நாம் அந்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இப்போ இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும் போது சிலர் சொல்றாங்க யோவான் ஸ்நானகன், சிலர் எரேமியான் சொல்றாங்க, சிலர் எலியான் சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் சொல்றாங்க. ஆனா நீங்க யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களை திரும்பவும் கேட்கும் போது பேதுரு மிகச்சரியாக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டை அவன் சொல்றப்போ இயேசு இப்படி சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. நீ பேதுருவாயிருக்கிறாய், பேதுரு அப்படின்னா கற்பாறை அப்படின்னு அர்த்தம். இந்த கற்பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லைன்னு சொல்றாரு. இங்கதான் உங்களுக்கு முக்கியமான சில வெளிப்பாடுகள் வருது. அவரு பேதுருவின் மேல் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லல, அல்லது பேதுருவின் மூலமாக நான் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லல. கிரேக்க வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய பாறையின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பெரிய பாறை அப்படிங்கறது என்ன, எந்த பெரிய பாறையின் மேல் இந்த சபை கட்டப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய வெளிப்பாடு, இந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றார். அதாவது நீ தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னா பாத்தீங்களா, அந்த வெளிப்பாட்டின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னா, நீ இப்ப சொன்னியே இந்த வெளிப்பாடு, அதாவது பேதுருவா, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இப்ப நீ என்ன வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டாயோ அந்த வெளிப்பாட்டை நீ சொன்னியே, அந்த வெளிப்பாட்டின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன வெளிப்பாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த உபதேசம் அல்லது இந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டின் மேல் தான் நான் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்றும் தேவன் என்றும் விசுவாசிக்க கூடியதான அந்த வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்ப 17 நாம் வாசிக்கலாம், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அதாவது உன்னுடைய மனுஷீகத்தில் உண்டாகக்கூடிய நினைவுகள் சிந்தனைகள் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, அல்லது எந்த ஒரு மனிதனும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பிதாதான் உனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். அதாவது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டை உனக்கு பிதாவாகிய தேவனே கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத தான் ஆண்டவர் சொல்றாரு.
பல சமயங்கள்ல நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்கு எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தறதே இல்லையே அப்படினு சொல்லி நாம் நினைக்கிறோம் அல்லது ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் எனக்கு கடந்து வரதில்லையே அப்படினு சொல்லி நாம் வெளிப்படுத்துறோம் ஆனா இந்த வெளிப்பாடு அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவரே என்னுடைய இரட்சகர் அப்படிங்கற இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தா இந்த வெளிப்பாட்டை கர்த்தரே உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பிதாவாகிய தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் மாம்சமும் இரத்தமும் உங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுக்கவில்லை பல சமயங்கள்ல ஆண்டவர் நமக்கு பல வெளிப்பாடுகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு ஆனா நாம அந்த வெளிப்பாட்டை நாம் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் நாம் பல சமயங்கள்ல நாம் அப்படியே விட்டுறோம் நீங்க ஆண்டவர் இடத்துல அனுதினமும் கேளுங்கள் ஆண்டவரே எனக்கு உம்மை குறித்த வெளிப்பாடுகளை தாருன்னு கேளுங்க பல காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க அப்ப ஆண்டவர் உங்களுக்கு அநேக சத்தியங்களை வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவார் அதே நேரத்துல பல காரியங்களை உங்களுக்கு வெளிப்பாடாக கொடுப்பார் ஓகே இப்போ அவரே என்னுடைய இரட்சகர்ங்கற அந்த வெளிப்பாட்டுக்கு நமக்கு பலவிதமான பரிசுகள் காத்திருக்குது gift காத்திருக்குது rewards காத்திருக்குது அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல இப்படி நாம் பார்க்கறோம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் பாருங்க இந்த வசனத்துல பார்க்கறோம் பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் அருமை தேவ பிள்ளைகளே ஆண்டவர் அந்த பேதுருவுக்கு மட்டும் கொடுக்கல பேதுருவுக்கு மட்டும் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவரே நம்முடைய இரட்சகர் அப்படிங்கற அந்த வெளிப்பாடு பேதுருவுக்கு மட்டும் கடந்து வரல நமக்கும் பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினதனால தான் அவரை நாம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்போ நமக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கறாரு அப்படின்னா பரலோகத்தின் திறவுகோள்களை அவர் நமக்கு கொடுக்கிறாரு அதாவது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு நான் தருவேன்னு சொல்லி பேதுருவின் இடத்தில் சொன்ன அதே திறவுகோள்களை ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார் அருமை தேவ பிள்ளைகளே இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கொண்டு நீங்க பரலோகத்தின் பொக்கிஷங்களையே நீங்கள் திறக்க முடியும் பரலோகத்துல உங்களுக்கு சுகம் இருக்கிறது ஐஸ்வர்யம் இருக்கிறது செழிப்பு இருக்கிறது உங்களுக்கான சகலவிதமான ஆசீர்வாதங்களும் பரத்தில் இருந்து வருகிற அந்த நன்மைகள் அனைத்தும் பரலோகத்தில் இருக்கிறது அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு வேதவசனம் சொல்லுது அப்போ பரலோகத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகள் எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கு அடங்கி இருக்கிறது செழிப்பு இருக்கிறது ஐஸ்வர்யம் இருக்கிறது சுகம் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கான நோக்கம் அங்கே அடங்கி இருக்கிறது வேதாகமத்தின் அத்தனை வாக்குத்தத்தங்களும் பரலோகத்தில் ஆமென்றும் ஆமீன் என்றும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாவற்றையும் திறக்கக்கூடிய திறவுகோலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இது முதலாவது சாவி இரண்டாவது சாவி திறவுகோல் அப்படின்னா சாவி இரண்டாவது சாவி என்ன அப்படின்னா நீங்க பூமியில எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் நீங்க ஒருத்தருடைய வாழ்க்கைய அல்லது உங்களுடைய வாழ்க்கைய நீங்க இந்த பூமியில நீங்க கட்ட முடியும் அல்லது இந்த பூமியில மற்றவர்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதிகளை கட்டவிழ்க்க வேண்டுமோ அந்த பகுதிகளை நீங்கள் கட்டவிழ்க்க முடியும் வியாதியிலிருந்து பலகீனத்திலிருந்து பிசாசிலிருந்து இப்படிப்பட்டதான கட்டுக்களிலிருந்து நீங்கள் கட்டவிழ்க்க முடியும் அதே நேரத்தில் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் கட்டவிழ்த்துக் கொள்ள முடியும் அந்த கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதற்கான சாவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அடுத்தது மூன்றாவது சாவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தானை கட்டுகிறதற்கான அந்த சாவியை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் சாத்தானை கட்டி உங்களுடைய வாழ்க்கையில அவன் செயல்பட முடியாதபடிக்கு நீங்கள் அவனை தடை பண்ண முடியும் இந்த மூன்று விதமான சாவிகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நீங்கள் பயன்படுத்த முடியும் ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான அடிப்படை சத்தியமே இயேசு கிறிஸ்து தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டதனால அதுக்கு ரிவார்டா ஆண்டவர் என்ன கொடுத்துட்டார்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுத்திருக்கிறாரு அந்த திறவுகோள்களை நீங்க சரியாய் பயன்படுத்துகிற போது ஆசீர்வாதத்தை பெற முடியும் இந்த டீச்சிங் ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனாலும் இதுல நீங்க நிச்சயமாய் சில வெளிப்பாடு பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் இது ஒரு பேசிக் மெசேஜ் அப்படிங்கறதுனால நான் ரொம்ப சிம்பிளா அப்படியே கொண்டு போயிருக்கிறேன் அடுத்தடுத்த
தேவ செய்திகள்ல அடுத்தடுத்த டீச்சிங்ஸ்ல நீங்க இதை குறித்து இன்னும் ஆழமாய் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.